திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 159 பவுன் நகை, 20 கிலோ வெள்ளிப்பொருட்கள், 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெருஞ்சலக்குடி ஊராட்சி மாந்துறை கிராமத்தைச் சேர்ந்த ஏகாம்பரம் பிள்ளை என்பவரின் வீட்டில் கொள்ளை நிகழ்ந்துள்ளது. 2017 உடல்நலக்குறைவால் ஏகாம்பரம் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி கமலம் தனியாக வசித்து வந்தார். திருச்சியில் உள்ள மகள் வீட்டுக்கு கமலம் சென்று திரும்பிய நிலையில் மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து 159 பவுன் நகை, 20 கிலோ வெள்ளிப்பொருட்கள், 15 லட்சம் ரொக்க பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். மேலும் தகர இரும்பு பெட்டிகளில் இருந்த பழங்கால நாணயங்களையும் மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரிய வந்துள்ளது. கொள்ளை குறித்து கமலம் லால்குடி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இதே பகுதியில் 25 தேதி ஓய்வு பெற்ற வங்கி முதுநிலை மேலாளர் வீட்டில் 40 பவுன் தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடப்பட்ட நாளில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.